நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்த உங்களுக்கு காட்ட போகிறோன்னா, ஒரு புக்கு வாங்கியிருக்கேன். அமேசானில் புக்கு வந்து பேக்கேஜாக போட்டு ஆர்டர் போட்டு வாங்கினேன். இதில் என்னென்ன புக்கெலாம் இருக்குது நம்ம படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான புக்கை நான் வாங்கியிருக்கிறேன். வாங்க, இந்த புக்கை முதல்ல பார்ப்போம். இதை கட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே இருக்க புக்கு அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை, காலை 8 மணிக்குள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய 6 பழக்கங்கள். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு இங்கிலீஷ் புக்கோட டப்பிங், சரியா? தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்க, அதை வந்து எடுக்கிறேன். நான் ரிவ்யூலாம் வந்து பேப்பர் குவாலிட்டி சரியில்லை அப்படி இப்படிலாம் போட்டிருந்தாங்க. சரி, அது அமேசானுக்கே வெளிச்சம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு இந்த புக்கு வாங்கியிருக்கிறேன். கிட்டத்தட்ட தமிழில் இவ்வளோ பிரதிகள் போயிருக்கு பாருங்கள், 1 லட்சம் பிரதிகள் கிட்ட போயிருக்கு. நம்ம படிப்போம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச புத்தகங்கள் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலான்னா, நம்ம உங்களோட நண்பன், நான் என்னோடய மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுவிட்றேன். வாய்ப்பு இருந்ததுனாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச புத்தகம் இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இந்த கமெண்டில் கூட ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துருவோம். அப்புறம் இதில் வந்து ஒரு 4-5 புக்கு சேர்ந்தாலும் இருக்கும், பார்த்துருவோம். ஆர்டர் போட்டேன், என்னதான் வந்திருக்குன்னு தெரியாது, சரிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்துருவோம். ஓகே, பேக்கேஜாக எடுத்தாச்சு. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 புக்கு, 5 வந்து இங்கிலீஷில் இருக்குது. என்ன தம்பி, இங்கிலீஷில் வாங்கியிருக்கிற 6 புக்கு இங்கிலீஷில் வாங்கியிருக்கிற, உனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இங்கிலீஷ் தெரியும், கொஞ்சம் படித்து பழகலாம். இங்கிலீஷில் படித்தா தான் வந்து ஒரிஜினல், அதோடய ஒரிஜினல் லாங்குவேஜில் படித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாப் போரிங் அண்ட் ஸ்டார்ட் லைவிங் அப்படின்னு ஒரு புக்கு, த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்டுன்னு ஒன்று, அடுத்து ஹவு டு டெவலப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், அடுத்தாக்கில் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், இது ஒன்று. அடுத்து இந்த பக்கம் திங்க் அண்ட் ரிச், திங்க் அண்ட் க்ரோ ரிச், இந்த புக்கு தான் வந்து ரொம்ப ஃபேமஸ், நெப்போலியன் ஹில் இந்த புக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்குலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் வந்து படித்து ஒரு கருத்தாக இனிமேல் வீடியோ போடுறோம். ஆர்ட் ஆஃப் வார், இது வந்து இப்போ இருக்கிற, அதாவது போர்க்கலையை பற்றினது, ஆனால் அரசியல் தந்திரங்கள் இதில் இருக்கும். அதே சமயத்தில் எப்படி நம்ம பொலிட்டிக்கலாகவும் சரி எக்கனாமிக்கலாகவும் சரி எப்படி மேலே வர்றது அப்படிங்கிறதுக்குள்ள விஷயங்கள்லாம் அதில் இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்காக வாங்கியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு பேக்கேஜாக, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 6 புக்கு சேர்ந்து ஒரு பேக்கேஜ் மாதிரிக்கே வந்துருச்சு. அதை போட்டிருந்தேன், ரேட்டெல்லாம் மறந்துருச்சு எவ்வளோ போட்டேன்ட்டு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த புக்ஸ்லாம் வாங்கியிருக்கு, மொத்தம் 7 புக்கு. இதை 7 படிக்கிறோம், அறிவாளி ஆகிறோம். 7 புக்கையும் படிக்கிறோம், அறிவாளி ஆகிறோம். முதல்ல இந்த புக்கு தான் படிக்கணும். காலையில் 8 மணிக்குள்ளார எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னா பாதி இப்போ துன்பம் தீர்ந்தது வாழ்க்கையில் இல்லையா? முதல்ல இதைத்தான் படிக்கணும், அதுக்கப்புறம் இதை படிக்கிறோம். இந்த ரெண்டை படிச்சிட்டோம்னாலே இதெல்லாம் படிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டை முதல்ல கம்ப்ளீட் பண்ணுறோம். அதுக்கடியில் நண்பர்கள்ட்ட கடன் வாங்கி கொஞ்சம் புக்கெலாம் படிச்சுட்டுருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம செல்ஃபில் இதில் இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் புக்கெலாம் இருக்குது, கடன் வாங்கி வச்சுருப்பேன் மேலே வீட்டில் உள்ள புக்கு. ஸோ இது என்ன செய்கிறோன்னா, நம்ம செல்ஃபில் ஒதுக்கி அந்த புத்தகங்களையும் வச்சிட்றோம், படிக்கிறோம். நீங்கள் என்ன புக்கு படிக்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த அரசியல் புக்குகளை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு செல்ஃப் ஹெல்ப், மோட்டிவேஷன், அதே சமயத்தில் மணி மேக்கிங், இந்த மாதிரியான விஷயங்கள், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மணி மேக்கிங், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் தான் இதை எடுத்துருக்கிறேன். திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னு இதில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறானுங்க. அப்படி சொல்லி தான் ரிச் டேட் போர் டேட் ஒரு புக்கு படித்தேன். அது ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு கொஞ்சம் நல்ல ரியல் எஸ்டேட் பற்றி நல்லா சொல்லி கொடுத்துச்சு. அதே போல் இதுலேயும் ஏதோ இருக்கும் ரகசியம் அப்படின்னு சொல்லி இந்த புக்கு வாங்கியிருக்கிறேன். இருக்குமா இல்லையானு தெரியாது, பட் ஏதோ எழுதியிருக்காங்க, எல்லோரும் இதை சரி இருக்குது அப்படின்றாங்க. பார்ப்போம். இந்த புக்கு படித்தவங்க எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இதை படித்தவங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நம்ம காமிச்ச புக்கில் ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா, வாசிச்சுருக்கீங்கன்னா எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு புக்கு ஒன்று போட்டேன், இக்கிகாயின்னு ஒன்று போட்டேன், அது வந்து ரேட் அதிகமாக போட்டிருந்தானுங்க அந்த பேக்கேஜ், இதில் வரல போல இருக்கப்போ. அது இல்லாமல் வேறு அனுப்பியிருக்காங்க. இதில் எது படிச்சிருக்கீங்க நீங்கள், எது நல்லா இருக்குது அப்படின்னு உங்களோட கமெண்டை சொல்லுங்கள், பார்ப்போம். இக்கிகாயின்னு ஒரு புக்கு வந்து நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க, நல்லா இருக்குன்ட்டு.
அதையும் வாங்குகிறோம். ஒன்று வாங்குகிறோம், இல்லை யாராச்சும் நண்பரை சந்திக்கும் போது எனக்கு கிஃப்ட் அந்த புக்கை வாங்கி தாங்கடான்னு சொல்லி அவங்களை அன்பு தொல்லை பண்ணுறோம். ஓகே, அடுத்த புக்கு வீடியோவில் புக்கை படிச்சுட்டு அதில் போடுற ரிவ்யூவில் பார்ப்போம். இதை படித்து ரிவ்யூ போட்டுருவானான்னு தெரில, இங்கிலீஷ் வேறு ரொம்ப இருக்குது. பார்ப்போம், எப்படியாவது ஒரு புக்கு ஒரு 6 மாதத்தில் படிச்சிட மாட்டேன், பார்த்துருவோம் எப்படியாவது படிச்சுடுவாங்க.